ஒரு சின்ன கடையிலயோ அல்லது ஒரு பிரசித்தி பெற்ற சூப்பர் மார்க்கெட்லயோ நம்ம அரிசி பருப்பு இந்த மாதிரி மளிகை சாமான்கள் வாங்கியிருப்போம். அந்த மளிகை சாமான்கள்ல இருந்து ஒரு மாசம் நம்ம ஸ்டோர் பண்ணிருக்கோம் அப்படின்னா ஒரு பெஸ்ட் வரும், அதாவது ஒரு பூச்சி இனங்கள் வரும். அதுக்கு பேர் தான் வந்து ஸ்டோர் கிரெயின் பெஸ்ட்னு சொல்றோம். இந்த ஸ்டோர் கிரெயின் பெஸ்ட் கண்டிப்பா நம்ம வந்து எவ்வளவுதான் சுத்தமா வச்சிருந்தாலும் அது பருப்புல இருந்தோ அரிசி வகையில இருந்தோ வந்துடும். அது வராம இருக்கிறத தடுக்கணும் அல்லது வராம எப்படி ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படிங்கிற பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். என் பேர் பிரேம்குமார், நான் ஒரு என்டமாலஜிஸ்ட். என்னோட நிறுவனத்தின் பேர் யூனிக் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் கிளீனிங் சர்வீசஸ். இந்த மாதிரி ஸ்டோர் கிரெயின் பெஸ்ட், அதாவது அரிசி பருப்பு இந்த மாதிரி தானிய வகைகள் மட்டும் இல்லாம ப்ராசஸ் ஃபுட், அதாவது ப்ராசஸ் ஃபுட்னா என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து இப்போ நம்ம ரவா வாங்கி வைக்கிறோம், ரவை பாக்கெட்டுக்குள்ளதான் இருக்கு. அந்த ரவையை ஒரு மாசத்துக்கு மேல வச்சு எடுத்து பார்த்தாலே அதுல வந்து சின்ன சின்ன புழுவெல்லாம் இருக்கு நம்ம பார்த்துருக்கோம். உங்களுக்கே ஒரு சந்தேகம் தோணலாம், என்ன அந்த ரவை அரைச்சி தானே வருது, இதுல எப்படி புழு வருது அப்படின்னு. எஸ், அதுலயும் புழு வரத்தான் செய்யும். எப்படி அப்படின்னா வந்து 5-6 முறை கோதுமையை நல்லா கழுவி அதுக்கப்புறம் அரைச்சி அதுக்கப்புறம் ப்ராசஸ் பண்ணி நமக்கு ரவையா வருது, அதுல எப்படி புழு வருது அப்படின்னா வந்து அதுக்குள்ள உள்ள எக்கு கிரைண்ட் ஆகாது. கிரைண்ட் ஆகாம இருந்தனால அந்த எக்கு அப்படியே வந்து குஞ்சு பொறிச்சு திருப்பி வந்து லார்வலா மாறி அதுதான் நமக்கு புழுவா தெரியுது. இந்த ஸ்டோர் கிரைண்ட் பெஸ்ட் வந்து மோர் தென் 100 ஸ்பீசிஸ் இருக்கு. ஆனா நமக்கு முக்கியமா வந்து நம்ம வீடுகள்லயோ அல்லது குடோன்னு பெரிய இடங்கள்லயோ இந்த 5 வகையான பெஸ்ட் தான் இருக்கு. அது என்னென்ன அப்படிங்கிற பத்தி பார்ப்போம். 1 ரைஸ் வீவில், டாட் டூத் கிரைன் பீட்டில், அங்கோமாய்ஸ் கிரைன் மாத், ட்ரக் ஸ்டோர் பீட்டில், இந்தியன் மீல் மாத். இப்போ நம்ம வீடுல அரிசி எல்லாம் பார்த்திருப்போம் ரெட்டிஷ் ப்ரௌன் கலரா இருக்கும். அந்த ரெட்டிஷ் பிரவுன் கலரா இருக்க பத்தி தான் ரைஸ் வீவில் சொல்றோம். இந்த ரைஸ் வீவில் எப்படி அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட 6-8 மாசம் வாழக்கூடியது. இது என்ன ஆகும் அப்படின்னா, இது நார்மலா வந்து பெஸ்ட்னு எடுத்துக்கிட்டாலே வந்து அடல்ட் ஸ்டேஜ்ல தான் நமக்கு வந்து தீங்கு விளைவிக்கும். ஆனா இது என்ன அப்படின்னா வந்து இந்த லார்வா, அதாவது முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சு வெளியே வந்த உடனே அது சாப்பிட ஆரம்பிச்சிடும் அரிசியை. இதனால நமக்கு பயங்கரமான பெஸ்ட் இன்ஃபெஸ்டேஷன் வருது அரிசியில. இந்த அரிசியில் நம்ம வீடுகளில் மட்டும் இல்லாம குடோன்ல அரிசி எல்லாம் பார்த்துருப்பீங்க, குடோன் எல்லாம் ஸ்டாக் வச்சிருப்பாங்க, அங்க எல்லாம் வந்து கம்ப்ளீட்டா வண்டு இருந்து இந்த மாதிரி ரெட்டிஷ் பிரவுன் கலர்ல. இது வந்து லார்வல் ஸ்டேஜ்ல இருந்தே உங்களுக்கு வந்து சாப்பிடுறதுனால இது வந்து பெரிய அழிவினத்தை இந்த ஹோல் சீரியலுக்கும், அதாவது தட் மீன்ஸ் முழு தானியத்துக்கும் உண்டாக்குது. ரெண்டாவது நம்ம பார்த்திருப்போம் அந்த ஸ்டோர் கிரெயின் பெஸ்ட்ல, ரெண்டாவதுன்னா பறக்கும், அங்கங்க பறந்துகிட்டே இருக்கும் வண்ணத்து பூச்சி இத மாதிரி அங்கங்க பறக்கிறதுக்கு பேர் தான் அங்கோமாய்ஸ் மாத்னு சொல்றோம். இந்த அங்கோமாய்ஸ் கிரெயின் மாத் எப்படி அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட 6 வாரம் வாழக்கூடியது. இதுவும் அதே மாதிரி தான் முந்தி சொன்ன அந்த ரைஸ் லீவில். இது என்ன ஆகணும்னா, இதுவும் வந்து லார்வல் ஸ்டேஜ்ல இருந்தே வந்து ஸ்டோர் கிரெயின்ஸ் உண்டு பண்றாங்களோ ப்ராசஸ்
process industry, எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே இதனுடைய இன்ஃபெஸ்டேஷன் இருக்கும். அதாவது இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு, எந்த வகையான பெஸ்ட் ஸ்டோர் கிரெயின் பெஸ்ட் அஞ்சு பெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தாச்சு. பட் எப்படி இது வந்து இதை கில் பண்ணுறது மட்டுமே வந்து நமக்கு வந்து தீர்வாகாது, இதை கில் பண்ணுறது முன்னாடி எப்படி வரவிடாமல் தடுக்கலாம், எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எப்படின்னா, இப்போ வந்து சப்போஸ் நம்ம க்ளீனாக தான் வச்சுருக்கோம், கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த ஸ்டோர் கிரெயின் பெஸ்ட்லாம் நல்லா க்ளீனாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஒரு நாய்க்கு ஃபுட் வாங்கியிருந்தோம், நாய் ஃபுட்டில் ஏதாவது வந்து ஒரு ஸ்டோர் கிரெயின் பெஸ்ட் நீங்கள் பார்த்தாலும் கம்ப்ளீட்டாக எலிமினேட் பண்ணியிருக்கோம். ஏன்னா அதை ரீயூஸ் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக வந்து அது வந்து நம்ம வீட்டில் உள்ள உணவுப் பொருட்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதை எலிமினேட் பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி விட்டுருங்க. இது வந்து முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, அந்த ஸ்டோர் கிரெயின் பெஸ்ட் பொறுத்தவரையில் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீங்கள் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா, அப்பப்போ ஹோல் கிரெயின் வாங்கியிருந்தீங்க ஒரு 15 நாளைக்கு 20 நாளைக்கு ஒரு முறை நீங்கள் சூரிய வெளிச்சத்தில் வச்சு அதை வந்து ட்ரை பண்ணிடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த எக் எல்லாம் கம்ப்ளீட்டாக இறந்துடும். அதனால் வந்து நீங்கள் லாங் லாஸ்டிங்காக வந்து அதை யூஸ் பண்ணலாம். இது ஒரு வகை. இது எல்லாம் பண்ணியும் உங்களால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன் முடியாது அப்படின்னா, வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல் வந்து இந்த படித்த எக்ஸ்பர்ட் தான் அந்த கெமிக்கலை யூஸ் பண்ண முடியும். இது முக்கியமாக வீடுகளில் காட்டிலும் ப்ராசஸ் இண்டஸ்ட்ரி லைக் ஃப்ளோர் மில், இந்த மாதிரி குடோன், இந்த மாதிரி ஸ்டாக் வைக்கிறாங்க அந்த ஏரியாவில் வந்து எங்களுடைய தேவைகள் அதிகமாக இருக்கும். இது வந்து நாங்கள் என்ன மாதிரி பண்ணுவோம் அப்படின்னா, நார்மலாக இப்போ ஸ்டோர் கிரெயின் வைக்கிறீங்க, வைக்கும் போது நீங்கள் வந்து அதுலேருந்து வண்டுகள்லாம் வராமல் இருக்கணும். இப்போ அதிகமான நாள் நீங்கள் ஸ்டோர் வைக்கணும், ஸ்டோர் கிரெயின் வைக்கணும். இப்போ உங்களுக்கு டிமாண்ட் அதிகமாக இல்லை மார்க்கெட்டில் அப்படிங்கும்போது ஸ்டோர் பண்ணுவீங்க. அப்போ ஸ்டோர் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா, நான் என்டையராக வந்து ஏர் டைட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ஃபியூமிகேஷன் ஒரு ட்ரீட்மெண்ட், அதாவது கேஸ் ட்ரைட் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணதுனால என்ன ஆகும்னா, எஃகு முதற்கொண்டு பிரேக் ஆயிரும். அதனால் நீங்கள் வந்து அந்த ஹோல் கிரெயினை லாங் லாஸ்டிங்காக யூஸ் பண்ணலாம். இதுதான் எங்களுடைய ப்ராசஸ். இதை பற்றி உங்களுக்கு அதிகமாக தெரியணும் அப்படின்னா வந்து எங்களுக்கு கால் பண்ணுங்கள். கால் பண்ண 48 மணி நேரத்தில் எங்களுடைய எக்ஸிக்யூட்டிவ் உங்களை அட்டன் பண்ணி உங்களுக்கு என்ன தேவையோ அதை பூர்த்தி செய்வாங்க. கிட்டத்தட்ட 20 வருஷமாக இந்த பிஸ்னஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் ஒரு மோர் தென் 5 லேக்ஸ் சேட்டிஸ்ஃபைட் கிளைண்ட் எங்கிட்ட இருக்காங்க. அக்ராஸ் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்களுக்கு வந்து பிரான்ச் இருக்கு. என்னோட பேர் பிரேம்குமார், நான் ஒரு என்டமாலஜிஸ்ட். என்னோட நிறுவனத்தின் பெயர் யூனிக் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் கிளீனிங் சர்வீசஸ். முக்கியமாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.